ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் டிப்ஸ். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஃப்ரிட்ஜ் ஹேண்டில் ஹோல்டர் தான் செய்ய போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ரிட்ஜ் ஹேண்டில் ஹோல்டர் செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபேடான சட்டை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து எந்த மாதிரி துணி வேணாலும், காட்டன் துணி எடுத்துக்கலாம், எந்த துணி வேணாலும் எடுத்துக்கலாம். சின்ன பிள்ளைகள் ட்ரெஸ்ஸு ஃபேடாக இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜோட ஹேண்டில் வந்து 4 இன்ச் அகலமும் 8 இன்ச் உயரமும் இருக்குது. 4 இன்ச் அகலம் வந்து 4 இன்ச் கூட இன்னும் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வெல்க்ரோ வச்சு ஒட்டுறனால 2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து ரெண்டு துணியுமேவும் நீங்கள் இந்த இதுலேயே எடுத்தாலும் எடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு துணி இன்னொரு லைனிங் பீஸ் வந்து வேறு துணியில் எடுத்தாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ இந்த ஷர்ட்லேயே எடுத்துகிட்டேன் ரெண்டு பீஸ்மேவும். இப்போ அடுத்து வந்து ஸ்பாஞ்ச் எடுத்துக்கலாம். இது வந்து ஜென்ஸோட சட்டையிலலாம் வரும். இதை எடுத்து கீழே போடுறாதீங்க. இது நம்மளுக்கு வந்து இது இந்த இதில் வைக்கிறதுக்கு சாஃப்டாக பிடிக்கிறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இல்லைனா உங்கள்கிட்ட இது மாதிரி ஸ்பாஞ்ச் எதுவுமே இல்லைனா நீங்கள் வந்து அரிசி பை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். வெட்டியாச்சு. இப்போ வந்து ஓர் அடிக்கிறதுக்காக நான் வேறு கலர் பீஸ் துணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் வெல்க்ரோ 3 பீஸ் வெல்க்ரோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தைக்கலாம். மேலே வந்து நல்ல துணி வச்சாச்சு. நடுவில் வந்து நம்ம எடுத்து வச்சோம்ல ஸ்பாஞ்சு, அந்த ஸ்பாஞ்சு வச்சாச்சு. கீழே வந்து நீங்கள் இந்த லைனிங் பீஸ் எடுத்துருக்கீங்களோ அந்த லைனிங் பீஸ் வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரே துணிதான் வச்சுருக்கேன் லைனிங்க்கும். இப்போ வாங்க ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டிச் பண்ணுறது வந்து 3 பக்கம் ஸ்டிச் பண்ணால் போதும். இங்கேருந்து இதளவுக்கு ஒரு சைடு மட்டும் விட்டுறலாம். ஏன்னா நம்ம வந்து இப்போ செக்குடு கனெக்டாக நம்ம அதிலே ஸ்டிச் பண்ணிக்கிற போகிறோம். அதனால ஒரு சைடு மட்டும் விட்டுறலாம். வாங்க ஸ்டிச் பண்ணிக்கிறலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்னால் கட் பண்ணிடலாம். இந்த சைடு நான் தைக்கல பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். திரும்பி இது மேலே செக்குடு கணக்கட்டா. நான் வந்து இதிலேயே எனக்கு கோடு கோடாக இருக்கனால நான் இதிலே ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுன்னா இப்படி கூட ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்படி கோடு போட்டு கோடு போட்டு கூட சைடு வாக்கில் கோடு போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பூ எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஓல்டு சாரியிலேருந்து எடுத்து வச்சுருக்கோம். இது சுடிதாரில் இது மாதிரி நிறையா எம்ப்ராய்டிங் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இது நம்ம ஸ்டிச்சிங்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நான் இது சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிற போகிறேன். இப்போ இந்த பூ கொஞ்சம் பெருசாக இருக்கனால ஃபஸ்ட்டே நம்ம ஓரத்தை அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பூவை மேலே வச்சு அடிச்சுக்கலாம். ஓரம் தச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த பூவையும் ஸ்டிச் பண்ணிடலாம். அந்த பூவை ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெல்க்ரோ வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்படி மடித்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் ஹேண்டிலில் மாட்டுவோம். இப்போ நம்ம இந்த மடிக்கிறோம்ல இந்த இடத்துல 3 பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறதுனா நான் ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கேன். எப்படி இப்போ இதில் வந்து நம்ம இது அட்டாச் பண்ண போகிறோம். வெல்க்ரோ இந்த இடத்துல சொரசொரப்பானதையும் இந்த இடத்துல வந்து அந்த ஸ்பாஞ்ச் கனெக்டாக இருக்குல்ல அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறலாம். இப்போ வரிசையாக 3 ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன். சொரசொரப்பானதை வந்து பின்பக்கம் அடித்தாச்சு. இப்போ வந்து அந்த பஞ்சு கனெக்டாக இருக்கிறதே இப்போ முன்பக்கம் அடிக்க போகிறோம். அப்புறம் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதை போய் நம்ம ஃப்ரிட்ஜ் ஹேண்டிலில் போய் மாட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜோட ஹேண்டிலில் மாட்டியாச்சு. சூப்பராக இருக்குது. நீங்கள் உங்கள் ஃப்ரிட்ஜ் எவ்வளோ ஹைட் இருக்கோ அவ்வளோ ஹைட் எடுத்துக்கோங்க. எங்கள் ஃப்ரிட்ஜ் வந்து கொஞ்சம் சின்ன ஃப்ரிட்ஜினால ஹேண்டில் வந்து கொஞ்சம் சின்னதாகவே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்தாலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.